ஹாய் வணக்கம், விளங்கல வணக்கம், சவுண்டாக கதைக்கு வணக்கம். ஓகே, தங்காக்குடிக்கு என்ன பேர்? ஹஷ்மிகா. யார் இந்த பேரை வச்சது? அம்மாவா? அப்படியா, அம்மாமா இல்லை? ஆ, அம்மாமாவும் அப்பா வைக்கல. ஆ, வச்சவர். சரி, ஓகே. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நாலாம் ஆண்டு. ஹஷ்மிகா வீட்டில் என்னென்று கூப்பிடுவாங்களா உங்களை? ஹஷ்மியாண்டு. அப்படியா, வேற ஒன்றும் சொல்லி கூப்பிட்ற இல்லையா? அண்ணாச்சி என்னென்று கூப்பிடுறோம்? தங்கச்சியாண்டு. ஓகே, நல்லா கதைக்கிறீங்களா ஹஷ்மிகா. சரி, எத்தனையாவது பர்த்டே? 9வது பர்த்டே. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? ஆர்சியில் படிக்கிறீங்க. ஓகே, சரி, நல்லா படிப்பீங்களா? ஆ, சரி. இன்றைக்கு 9வது பிறந்த நாள்னு சொல்லி ஹஷ்மிகாவுக்கு நாங்கள் இன்றைக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறோம். ஓகே, நைல் சர்ப்ரைஸில் இருந்து வந்திருக்கிறேன்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பதற்காக. சரி தானே, ஒரு இதை யார் தந்திருப்பாங்க, இந்த கேக்கையெல்லாம் யார் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி கட்டாயம் சொல்லுவோம். மூன்று பேரைத்தான் சொல்லலாம். சரி தானே, சொல்லாட்டிக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேண்ணா? என்ன தரலாம்? என்ன பனிஷ்மெண்ட் செய்வீங்க? டான்ஸ் ஆடுவீங்களா? கேட்கலண்ணே. ஓம், டான்ஸ் ஆடுவீங்க? பாட்டு படிப்பீங்களா? பாட்டு படிக்க மாட்டீங்க, டான்ஸ் தானே ஆடுவீங்க. அப்படியா, அதில் கதை சொல்லுவீங்களா? சரி, அப்போ பாட்டு ஒன்று படிப்போம் என்ன? நீங்கள் பிள்ளையா சொன்னால் பாட்டு கட்டாயம், ஷுவர். சரிதான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஐசிங்கை கொண்டு தந்திருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே ஹஷ்மிகா. அப்படியா தானே, ஹஷ்மிகா குட்டின்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. ஓகே, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆ, ஆளாவிட பெரிய கேக் போல் இருக்குது. ஆ, என்ன சொல்கிறீங்களா? அப்படி வையுங்க முன்னுக்கு. வா, ஓகே ஹஷ்மிகா. ஆ, அப்படி நல்லா இருக்கா கேக்? ஆ, சரி, இப்போ சொல்லுங்கள், யார் இதை அனுப்பியிருப்பாங்க? மாமா. என்ன பேர் உங்களோட மாமாக்கு? மனோஜ் மாமா. எங்கே இருக்கிறார்? துபாய். ஆ, அப்படியா, சரி. மனோஜ் மாமா அனுப்பியிருக்கிறாங்க கேக். அப்படி தானே, பிள்ளையில பாசமா? ஆ, பிள்ளையில பாசமா? எவ்வளோ பாசம்? ஆ, கணக்க பாசம். சரி, ஓகே. உங்களோட மாமாவை சொல்லியிருக்கிறீங்க உண்மையிலேயே. சரி, வேறு ஒரு தரம் இப்படி செய்ய மாட்டாங்களா பிள்ளைக்கு? ஆ, பிள்ளைக்கு சாக்லேட் விருப்பம்னு சொல்லி இன்னொரு சாக்லேட் தந்துருக்குறாங்க. அப்படியே வேணுங்க. சாக்லேட் விருப்பமா? விருப்பம் இல்லையேன்னு சொன்னாங்களே எனக்கு. அவருக்கு சாக்லேட் விருப்பம் இல்லை. அங்கே ஒரு அண்ணா இருக்கிறார், அவருக்கு தான் ரொம்ப விருப்பம் சாக்லேட். அவர்கிட்ட கொடுக்குறதுக்காக அவர்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. என்ன மாதிரி அண்ணாவை கொடுப்போமா? ஆ, என்ன அண்ணாவில் விருப்பம் இல்லையா அவளைக்கு? அப்போ கொடுக்க பேசாமல் இருக்கிறீங்க, கொடுப்போமா சாக்லேட்? ஆ, ஷுவர். சரி, இப்போ சொல்லுங்கள், உங்களோட மனோஜ் மாமா இல்லாடிக்கு வேறு யார் தந்திருப்பாங்க? ஆ, பெரியப்பா. என்ன பேர் பெரியப்பா? கயனா. கயன் எங்கே இருக்கிற? வெளிநாட்டில். அப்படியா? ஆ, அல்ல, எங்கே இருக்கிறதா? வெளிநாட்டிலையா? ஆ, வெளிநாட்டில். ஆனால் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு தருமே தரையில் இங்கே இருக்கிறாங்கலாம் பிள்ளைக்கு தந்துருக்குறாங்க. இப்போ சொல்லுங்கள் யாரான்னு சொல்லி. சித்தா. என்ன பேர் சித்தா? ஆ, கவிதரன். கவிதரன் சித்தா. எங்கே இருக்கிற? கட்டாரில் இருக்கிற. இங்கே இங்கே தான் இருக்கிறாங்க, ஸ்ரீலங்காவில். ஆ, அந்த சித்தாவும் இல்லை. சரி, இப்போ சொல்லுங்கள், மூன்று பேரை சொல்லிட்டீங்க, மூன்று பேரும் இல்லையே. சரி, இப்போ பார்க்கலாம் யாரான்னு சொல்லி. மூன்று பேருமே இல்லை. ம், சரி. எல்லாரும் சேர்ந்து எங்களோட ஹஷ்மிகாவுக்கு இன்றைக்கு 9வது பிறந்த நாளே தன்னுடைய இல்லத்தில் வந்து சிறப்பாக அம்மா அம்மம்மா அண்ணாக்களுடன் வந்து சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் அவவுக்கு அவரு ஹாப்பி பர்த்டே சாங் எல்லாரும் சேர்ந்து படிப்போம். சரியா எல்லாரும்? சரியா, ரைட். எல்லாரும் படிக்கணும். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே ஹஷ்மிகா, ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாம் கையாட்டி விடுங்க. எங்கள் ஹஷ்மிகாவுக்கு வந்து சிரிப்பு வருது, அந்த ஹாப்பி பர்த்டே சாங் படிக்க சிரிப்பு ஒன்று வருது. சரி, பார்க்கலாம். இன்றைய நாளில் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் குழப்படி இல்லாமல் இருக்குது. குழப்படியா நீங்கள்? ஆ, சரி. எப்போவுமே இறைவனுடைய நல்லாசிகள் ஹஷ்மிகாவுக்கு கிடைக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஏன்னா குழப்படி இல்லாமல் நல்ல பிள்ளையாக இருந்து நல்லா படிக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் நைல் சர்ப்ரைஸ் மூலமாக அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதன் அவங்களுக்கு இறைவனுடைய நல்லாசிகள் எப்போவுமே கிடைச்சிட்டு இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் வேண்டி நிற்பதன் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்போ பார்க்கலாம். ஹஷ்மிகாவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கவிதை ஒன்று தந்திருக்கிறாங்க, பார்ப்போம். சரியா ஹஷ்மிகா? ரைட். வானுலகம் கொஞ்சம் அழுத்து போக பூமிக்கு போகலாம் என்று முடிவெடுத்ததாம் தேவதை. மனிதராக போவதெனில் பிறந்த குழந்தையாய் வாழ வேண்டும் என்று சொன்னாராம் கடவுள். தேவதையும் ஜோசித்தாளாம், தனக்கென இல்லம் தேடி அங்கே தன் பிறப்பை முடிவெடுத்தாளாம். என்று போல 9 வருடம் முன்பாக தேவதை வந்து சேர்ந்தாளாம் குழந்தையாய். எங்கள் வீட்டு தேவதை ஹஷ்மிகாவுக்கு எங்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஒரு அழகான ஒரு குட்டி கவிதை மாதிரி தந்திருக்கிறாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், லாஸ்ட்டாக உங்களுக்கு சின்ன பிள்ளையண்டபடியாக
கடைசியாக ஜா தந்திருப்பாங்க. உங்களோட அம்மா செய்திருக்க மாட்டாவா? ஆ, உங்களோட அம்மா செய்திருக்க மாட்டாவா? செஞ்சிருப்பா. அப்போ அம்மாவை சொல்லியில்லை, அப்பா செய்திருக்க மாட்டார். அப்போ நீங்கள் சொல்லலையே, அம்மாவையும் அப்பாவையும் சொல்லலையே. ஆ, அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க, இங்கே தான் நிற்கிறாங்க போல இருக்கு. எனக்கு செய்தவங்க இங்கே தான் நிற்கிறாங்க. சொல்லுங்கள் பாப்போம், லாஸ்ட்டாக பாட்டு படிக்கணும் கட்டாயம். யாரா இங்கே தான் நிற்கிறாங்க? யாரா? அம்மா. ஷுவர் அம்மா தான். சரி பார்க்கலாம். ரைட், இந்த ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது, அதை பார்ப்போம்மா. சரி அம்மா வாண்டு சொல்லி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க. சும்மா கிளீங்க, கிளி ஒரு மூலியால் கிளி. அம்மா கழிச்சு கொடுங்க. யாரா? சித்தா. ஆ, சித்தா. சித்தாவா? ஆ, எப்படியா? எனக்கு தெரிய, யார் இதில் நிற்கிறது? இந்த ஃபோட்டோவில் யார் நிற்கிறது? அப்படியா பாருங்க. அண்டா மற்றது அண்ணா மற்றது நீங்களா? உண்மையிலேயே நீங்களா? ஆ, நீங்கள் சின்னல்ல எப்படி இருந்துருக்கிறீங்க? ஆ, எப்படி இருந்துருக்கிறீங்க? ஆ, சிரிப்பு வருதுன்னு. சின்னல்ல நான் எப்படி இருந்தனால் அந்த நினைவை வந்து ஞாபகப்படுத்திருக்கிறாங்க. உங்களோட அண்ணாச்சி தந்துருக்கிறாங்க. விளங்குதா? அண்ணாச்சி தன்னுடைய அம்மாவோட சேர்த்து தந்திருக்கிறாங்க. உங்களோட சித்தி என்ன? அப்படியா, சித்தியா வரையும் அம்மாவா? சித்தி, ரைட். அவங்கள நினைவுபடுத்தி உங்களோட அண்ணாச்சி தந்திருக்கிறாங்க இந்த கிஃப்ட்டை. இந்த கிஃப்ட்டை அவங்களாம் தந்திருக்கிறாங்க. மற்ற கிஃப்ட்டுகளை யார் தந்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களோட மாமா மனோஜ் தந்திருக்கிறாங்க. ஓகேயா? ஆ, சரி. உங்களோட மாமாச்சிக்கும் உங்களோட அண்ணாச்சிக்கும் என்ன சொல்கிறீங்க? தேங்க்ஸ் மட்டும்தானா? ஆ, சரி, தேங்க்ஸ் மட்டும்தானா? ஆ, சரி, ஓகே. உங்களுக்கு நினைச்சு செய்திருக்கிறாங்க. பிள்ளைக்கு வந்து இந்த பிறந்தநாளை வந்து வடிவாக செய்யணும்னு சொல்லி நினைச்சு செய்திருக்கிறாங்க. அவங்களும் நல்லா இருக்கணும் என்ன, அண்ணாச்சி நல்லா படிக்கணும், அவங்களுக்கும் இறைவனுடைய நல்லாசிகள் கிடைக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கூறி. ஓகே, கேக் ஒருக்கா கட் பண்ணுவோமா? சரி. இந்த உற்சாகம் போதும் சார்.
ஓகே, சந்தோஷமா? எவ்வளோ சந்தோஷம்? கணக்கு சந்தோஷம். அப்படியா? ரைட். இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வர வேண்டிய எதிர்பார்க்கீங்களா? ஆ, சரி. உங்கள் மாமாஜிக்கு என்ன சொல்கிறீங்க? உங்களோட மாமாஜிக்கு மீண்டும் ஆ தேங்க்யூ. அப்படியா? சரியா, ஆல் தி பெஸ்டா, குட் லக்கா. ஓகே, அப்படி இல்லைங்க. ஆரோ